ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, விளாக் இருக்கணும், ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆக்ஷன் கேமரா போய் வாங்கிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பைக்கோட ஆர்சி புக்கு வந்து வந்துருச்சு, சாரி ஆர்சி கார்டு வந்து வந்துருச்சு. அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு அது ஒரு விளாக் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். நான் ஆர்சி கார்டு வந்துருக்கேன். தேங்க்ஸ். ரெண்டு சைன் பண்ணணும். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போன்னு பாருங்கள். 24/6. ஸோ காய்ஸ், நான் வந்து ஆர்சி புக்கெலாம் வாங்கிட்டேன். நேராக பார்த்தீங்கன்னா அடுத்து கேமரா வாங்க போகிறோம். பாய். இன்டர்செப்டர் நிற்கிது, ஸ்டெல்த் பிளாக் நிற்கிது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் நான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சீட் எனக்கு பிடிக்கல, அதனால தான் அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வாங்க அடுத்து கேமரா வாங்க போகலாம். ஏ காய்ஸ், நான் வந்துட்டேன். அந்த கடைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ், கடைக்கு வந்தாச்சு. கேமரா வந்து பார்த்துட்ருக்கேன். ப்ரோ இது வாட்டர் ப்ரூஃப் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோடு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ மீட்டர்ஸ் வேணாலும் வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஜேமௌண்ட் வந்துடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஆங்கிள் வந்து ஹெல்மெட்டோட டாப்பில் ஃபிட் பண்ணுவாங்க, ஹெல்மெட்டோட சீனில் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த மவுண்ட் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன ஆக்சரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாகவும் காமிக்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸில் இருக்க மாதிரியே ஆக்ஷன் கேம் கிடச்சிருச்சு உங்களுக்கு, II 60+. கூட வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டு தான் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது. நான் இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் வாட்டர் ப்ரூஃப் கேசிங். ஓகேவா? வாட்டர் ப்ரூஃப் கேசிங் ப்ரோ. ஓகேவா? இது கையில் மாட்டிக்கிறது ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது வந்து ரிமோட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுனா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் பைக்கை நிறுத்தி பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரிமோட் யூஸ் பண்ணி வந்துட்டு வீடியோஸு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஒய்ஃபை செட் பண்ணணுமா? ஆ, ஒய்ஃபை தான் ப்ரோ. ஆப் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லி தைய ஆப் இருக்குது. நீங்கள் ஆப் மூலிமா ப்ளே ஸ்டோரில் இல்லை iOS ஸ்டோரில் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் ஆகிடும் ப்ரோ. ஒரு சில கோப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலியமாகவும் கனெக்ட் ஆகும், ஒய்ஃபை மூலியமாகவும் கனெக்ட் ஆகும். அது ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ப்ரோ, சொல்ல போனால். அதுக்கப்புறம் வந்துட்டு 3mm டேப்ஸ், 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளாட் மவுண்ட்டுக்கு, ஒன்று வந்து கர்வ் மவுண்ட்டுக்கு. இது வந்துட்டு அது போக ஒன்று இருக்குது. ஏற்கனவே இது மட்டும் போட்டால் ஒட்டிக்குமா? இது மட்டும் கண்டிப்பாக அதெல்லாம் ஒட்டிக்கும். அது போக உங்களுக்கு மவுண்ட்ஸ் இருக்குது. அது வந்து 3mm டேப். இது வந்துட்டு ஏற்கனவே ஃபிட் பண்ணியிருக்கு. ஒன்று இது வந்துட்டு கர்வ்டு மவுண்ட்டு, சரி இது வந்து கர்வ்டு மவுண்ட், இது வந்து ஃப்ளாட் மவுண்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு சில ஏரியா ஃப்ளாட்டாகவும் இருக்கும், ஒரு சில ஏரியா கர்வ்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு 2 பேட்டரிஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ஆக்ஷன் கேமோட பேட்டரிஸ் கொடுத்துட்றாங்க. 2 பேட்டரிஸ். ஒரு பேட்டரி வந்து 1050 amps. 2 பேட்டரி கொடுத்துட்றாங்க. 2 பேட்டரி கொடுத்துட்றாங்க. அதுபோக வந்துட்டு USB கேபிள் கொடுத்துட்றாங்க. அதுபோக வந்துட்டு ஹேண்டில் பார் மவுண்ட். இது சொல்ல போனால் நீங்கள் சைக்கிளில் யூஸ் பண்ணாலும் சரி, சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரில், கியூரி ஹேண்டில் பாரில் நீங்கள் எங்கே வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பைக்ல கூட எங்கயாச்சும் மாட்டிக்கலாம். பைக்ல ஹேண்டில் பார்ல முன்னாடி மாட்டிக்கலாம், ஃப்ரண்ட் ஃபேசிங் வேணும்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் எடுத்துக்கலாம், இல்ல சைடு ஆங்கிள் மிரர்ல எடுக்கறனாலும் நீங்க மிரர்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க GoPro என்ன ஆங்கிள்ல வேணுமோ அந்த ஆங்கிள் இந்த J mount யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டர்ன் பண்ணிக்கலாம் bro. ஒண்ணு பிரச்சனை இல்ல. இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டர்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், உங்களை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து வியூ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், நேச்சரை பார்த்து போகும்போது நீங்கள் வியூ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது வந்துட்டு உங்கள் வியூவும் கவர் ஆகணும், எனக்கு வந்துட்டு நீ வண்டியோட ஸ்பீடோமீட்டர் கன்சோலும் கவர் ஆகணும், வியூவும் கவர் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் லென்த் எந்த லென்த் வேணுமோ நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி டெபிட் கார்டு மூலமாக அந்த மாதிரி பண்ணலாம். டெபிட் கார்டு மூலமாக பண்ண முடியாது, கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாமா? கிரெடிட் கார்டு மூலமா நாங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிறோம். இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் பேங்க்கில் கால் பண்ணி இஎம்ஐ எவ்வளோ மந்த்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங் இருந்துச்சு, நீங்கள் அதுலேயே வேணும், அதுலேயே ஆப்ஷன் பார்க்கலாம். இஎம்ஐ மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். இஎம்ஐ எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. சரி ப்ரோ, நான் வந்து கேஷ் கொடுத்தே வாங்கிக்கிறேன். சரி ஓகே, பட் இப்போ கேஷ் என்கிட்ட கொண்டு வரலாம். நான் சரி இஎம்ஐ ஆப்ஷன் தான் வந்தேன் ப்ரோ. நாளைக்கு அந்த மாதிரி வரேன் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் கொண்டாந்து வாங்க. ஓகே ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, பாய் 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 ப்ரோ. ஸோ கைஸ், நான் வந்து கேமரா வந்து பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7,500 கிட்ட அந்த கேமரா வந்து வந்துச்சு. அந்தளவுக்கு ஒர்த்தானு தெரியல, அதை பார்த்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும். நாளைக்கு அந்த மாதிரி வந்து வாங்கணும். அந்த கடையை பற்றி சொல்லணும்னா நல்ல கடை தான். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். இந்த பைக்கோட அசோசியேஷன்லேருந்து எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். நல்லா வந்து பண்ணி கொடுத்தாங்க, ரெஸ்பெக்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து தேடி வந்து நான் வாங்க வரேன். ஓகேங்களா, ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அந்த மாதிரி வந்து வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ கேமரா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம வந்து கேமராலே மாட்டிகிட்டு வந்து எடுத்துடலாம். இப்போ கேமரா இல்லாதனால நம்ம கையில் வச்சு சிக்னலில் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஏதோ ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க. 3 நாள் அது போட்டு வந்தம்பியே அப்படி சொன்னாங்க, பார்த்தா 30 நாள் ஆச்சு, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம். அன்றைக்கி ஒருத்தங்க கேட்டிங்க கமெண்டில், ஹீட்டிங் எப்படி இருக்குது பைக்கில், ஹீட் ரொம்ப ஓவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஹீட் அப்படிங்கிறது ரொம்பலாம் கிடையாது. நான் இப்போ ஒரு 20 to 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருப்பேன். பட் ஹீட் அப்படிங்கிறது இல்லை, ரொம்பலாம் கிடையாது. பட் தெரியுது, லைட்டாக தெரியுது, கையை வச்சா தெரியுதே தவிர இங்கே நிற்கும் போதெல்லாம் எனக்கு தெரியலை. ஓரளவு இங்கே நிற்கும் போது தெரியலை, பட் கையை வச்சா மட்டும் அந்த ஹீட் வந்து லைட்டாக எனக்கு தெரியுது. ஓகேங்களா, மற்றபடி பிரச்சனை கிடையாது. கேமரா பார்த்தீங்கன்னா வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணலாம், இஎம்ஐயில் வாங்கினா தான் நமக்கு இப்படி செட் ஆகும், இல்லைனா செட் ஆகாது. இஎம்ஐ வந்தீங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டில் தான் பண்ணி தருவோம். ஸோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா கேஷ் கொடுத்தே வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு கேமரா அந்தளவுக்கு ஒர்த்தானு தெரியல. அது ரிவ்யூலாம் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும். டக்குன்னு போயிட்டு வாங்கிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேண்டியது இல்லையா. ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு நிறைய வீடியோ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகுமா இல்லையா அப்படி பார்த்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு தெரியல நண்பா, கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வெளியே போய் எடுக்கிறதுனால எனக்கு கரெக்டாக எடுத்தனான்னு தெரியல, அதை கொஞ்சம் மிஸ்டேக்லாம் சரி பண்ணிக்குவேன். ஓகேங்களா, போக போக சரி பண்ணிக்குவேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து நான் கொடுப்பேன். அடுத்து மேக்ஸிமம் மைலேஜ் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேமரா வந்து எடுக்கிறேன். அடுத்து விளாக்ஸ்லாம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள், வணக்கம், ஜெய்ஹிந்த்.